கம்ப்யூட்டர் இல்லாமல் ஃபோன்லேயே எல்லாம் பேசி எனக்கு பிரசவம் மாட்டாங்க. வயிற்று ஏறி அமுக்கி அமுக்கி குழந்தைய உள்ளே சாகடிச்சிட்டாங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சிலம்பிமங்கலத்தை சேர்ந்தவர் ஆரோக்கிய ஜபராஜ். இவரது மனைவி ஜெசி ஜெனிஃபர். நிறை மாத கர்ப்பிணியான இவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் அதிகாலை 4 மணிக்கு புதுச்சத்திரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர் எவரும் இல்லாத சூழலில் ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்துள்ளார். ஆரம்பத்தில் இருந்தே அங்குதான் மருத்துவ சோதனை செய்து வந்ததால் அங்கேயே ஜெசி ஜெனிஃபரை அனுமதித்துள்ளனர். காலை 8 மணிக்கு பிரசவ வலி அதிகமான நிலையில் பணிக்கு வரவேண்டிய மருத்துவர் சுகன்யா பணிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவர் சுகன்யா செல்போனில் சொன்னதை கேட்டு நர்ஸ் ரேகா, தமிழ் செல்வி ஆகியோர் பிரசவம் பார்க்க தொடங்கியதாகவும் உதவிக்கு வீரம்மாள், ஆராயி ஆகிய இரு ஆயாக்கள் உடன் இருந்த நிலையில் காலை 11:15 சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் பேச்சு மூச்சில்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த மருத்துவர் விஷ்ணு பிரியாவை அழைத்து வந்து காண்பித்துள்ளனர். அவர் உயிர் காக்கும் பச்சளம் குழந்தைக்கான ஆம்புலன்ஸை வரவழைத்துள்ளார். அவர்கள் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு குழந்தை பிறக்கும் போதே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஜெசி ஜெனிஃபரை மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே செல்போனில் பிரசவம் பார்க்க அறிவுறுத்திய மருத்துவர் சுகன்யாவும் நர்ஸ் மற்றும் ஆயாக்கள் வயிற்றின் மீது அமுக்கியே தனது ஆண் குழந்தையை கொன்றுவிட்டதாக குழந்தையை பறிகொடுத்த பெண் வேதனை தெரிவித்துள்ளார். பிரசவ வலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு புதுச்சேத்திரம் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்காக போய் சேர்ந்தேன். அங்க டாக்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு போய் சேர்ந்தேன். ஆனா நர்ஸும் ஆயமாவும் மட்டும்தான் சேர்ந்து எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. டாக்டர் வருவாங்க வருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா வரல. டாக்டர் இல்லாம போன்லயே எல்லாம் பேசி எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. வயிற்று ஏறி அமுக்கி அமுக்கி குழந்தையும் உள்ளே சாகடிச்சுட்டாங்க. குழந்தை செத்து தான் வெளியில வந்துச்சு. டெலிவரி அப்போ வரைக்கும் கூட குழந்தைக்கு ஹார்ட் பீட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அமுக்கி அமுக்கியே குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க. டாக்டர் இல்லாம நர்ஸுங்களும் ஆயமாவும் மட்டும் சேர்ந்து பிரசவம் பார்த்ததுனால தான் என் குழந்தை செத்துச்சு. என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. மெத்தனமாக சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் சுகன்யா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜெசி ஜெனிஃபரின் கணவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா.